Hello viewers, I'm Aitli. In 10th Max Relation and Functional Exercise 1.4 oda 5th sum in the video la paakalam. Question paarenga. Show that the function f n to n defined by f of m equal to m square plus m plus 3 is 1 to 1 function. So, இது ஒரு 1 to 1 function, இந்த equationல இருக்கிறது ஒரு 1 to 1 function prove பண்ண சொல்றாங்க n to n க்கு. இதுவே தமிழ்ல question பாருங்க, f n to n என்ற சார்பு f of m m square plus m plus 3 என்ன வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. 1 to 1, ஒன்றுக்கு ஒன்றுன்னு நம்ம காட்ட சொல்றாங்க. So, 1 to 1 function எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஆரம்பிக்கும், 1 லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1, 2, 3, 4 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஏவும் இது தான், பியும் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணால், முதல்ல இந்த எஃப் ஆஃப் எம் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எம் நம்மளுக்கு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை எம்முக்கு பதிலாக 1, 2, 3ன்னு போட்டுக்கிட்டே வாங்க. எம்முக்கு பதிலாக 1 போட்டால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 1 ஸ்கொயர் 1. அப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 3 வந்து 5. அதே மாதிரி 2 போடுங்க. ஒரு 4க்கு மட்டும் போட்டால் போதும், ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளால் போட முடியாது. ஸோ கொஞ்சம் நம்பர்ஸ்க்கு மட்டும் போட்டு நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். 2 ஸ்கொயர், இது 2. எம்முக்கு பதிலாக 2 போடும்போது இங்கே 2 ஸ்கொயர் போடணும், இங்கே 2 போடணும். 3 இருந்தால் 3 தான். இங்கே கொடுத்துருக்க சைன் எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3, 5 ப்ளஸ் 4 9. இப்போ 3க்கு போடலாம். 3க்கு வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3, இது 6 ப்ளஸ் 9 வந்து 15. இதே மாதிரி எஃப் ஆஃப் 4க்கு போடலாம். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3, இது 7 ப்ளஸ் 16 23. ஸோ இது வரைக்குமே போதும், ஏன்னா எல்லாமே நம்ம போட முடியாதுன்றதுனால கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது n டு n இல்லையா, இப்போ ஆரோ டயக்ராமில் இதை மார்க் பண்ணிக்கலாம். n டு n இது ஒரு ஃபங்க்ஷனான்றது, 1 to 1ன்றது நம்ம ப்ரூவ் பண்ணோம். இங்கே 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். 1 ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் 5, இங்கே இருக்க நம்பர்ஸ் நம்ம மார்க் பண்ணுன்றதுனால அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். 15, 23 இதுவும் போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், 1க்கு நமக்கு 5 வந்தது, 2க்கு 9 வந்தது, 3க்கு 15 வந்தது, 4க்கு 23. ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் வந்தால் தான் அது பேர் 1 to 1. இங்கே ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்கள், இதனால் தான் இது பேர் என்னதுன்னா 1 to 1. இதை எழுதும் போது நம்ம வந்து நீங்கள் பார்க்கும்போது இது பார்த்துக்கோங்க, ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் ஆரோ மார்க் போச்சுன்னா, இங்கேருந்து ஒரு நம்பருக்கு இது இன்னொன்று 23க்கு போச்சுன்னா தான் இது நாட் அ 1 to 1. ஆனால் இது ஒரு 1 to 1 தான். இது எப்படி எழுதணும்னு பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன், தேர்ஃபோர் டிஃப்ரெண்ட் elements have different images, as different images. Therefore, it is 1 to 1. It is 1 to 1 function. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே வேறு வேறு இதுக்கு போ, ஒரு ஒன்றுத்துக்கும் வேறு வேறு இமேஜ் இருக்கிறதுனால இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.